ஹாய், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது புளி உப்புமா. புளி உப்புமாவுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி கழுவி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெல்லம் கொஞ்சம், மிளகாய் ஒரு 6 மிளகாய் எடுத்துருக்கேன். புளி இந்த அளவு எடுத்தால் போதும். புளி, கடுகு உளுந்தம் பருப்பு, கடலப்பருப்பு, ஆயில். முதல்ல புளியை ஊற வச்சுருவோம். முதல்ல எண்ணெய் ஆட் பண்ணுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப கடுகு உளுத்தம் பருப்பு, அடுத்தது கடலப்பருப்பு, மிளகாய் போடுறேன், கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், இந்த கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். பண்ணிட்டு இப்போ இதுல வந்து புளித்தண்ணிய, நம்ம கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணிய, ஒரு அரிசினா 3 கப் புளித்தண்ணி அந்த மாதிரி நம்ம சேர்க்க போறோம். சரிங்களா? இப்ப 1 கப் அரிசிக்கு 3 புளித்தண்ணி சொன்னல, இப்ப 6 கப் தண்ணி இதுல அளந்து வச்சிருக்கேன். இதை அப்படி இதுல ஊத்த போறோம் புளித்தண்ணிய. இதுல மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், பெருங்காயம், எடுத்து வச்சிருக்கலாம் இந்த வெல்லம், இது உப்பு, இதோட நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்றோம். இந்த தண்ணி கொதி வர்ற சமயம் பார்த்து நாம இந்த கழுவி வச்சிருக்கோம்ல அரிசி, இந்த அரிசி போட்டுக்கலாம். இப்ப நான் சாப்பாடு அரிசி எடுத்துங்க, பச்சை அரிசியும் போடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். தண்ணி கொதி வரும்போது போட்டு குக்கர் மூடிட்டு 1 விசில் சவுண்டாகவும் 3 விசில் சிம்மில் வச்சும் வர வைக்கணும். அப்பதான் கீழே அடி பிடிக்காம இருக்கும். அதனால 1 விசில் நான் விட்டுற போனேன். அடுத்து 3 விசில் வந்து சிம்மில் வச்சு விட்டோம்னா, அப்புறம் சத்தம்லாம் அடங்கின பிறகு எடுத்தோம்னா புளி உப்புமா ரெடி. இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி இதில் போட போகிறோம். இப்போ குக்கரை மூடிட்டு 1 விசிலு ஃபுல்லாகவும் 3 விசிலு சிம்மில் வச்சும் எடுக்க போகிறோம். ஒரு விசிலு சவுண்டாகவும் மற்ற 3 விசிலும் சிம்மில் வச்சும் போட்டேன். இதே மாதிரி இப்படி வந்துடும். எங்கள் வீட்டில் இந்த டிஷ் அடிக்கடி பண்ணுவோம், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, செஞ்சு பாருங்கள். புளி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.